போச்சம்பள்ளி அருகே விவசாய நிலத்தில் காவலுக்கு இருந்த காவலாளி வெளியேற மறுத்ததால் நிலத்தின் உரிமையாளர் அடியாட்களுடன் சென்று தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ்குமார் வழங்க கேட்கலாம். தினேஷ்குமார், வணக்கம். இதற்கு முன்பாக அந்த காவலாளிக்கு ஏதேனும் அறிவிப்பு வெளியிடப்படவில்லையா? நிச்சயமாக, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த முதுங்கப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் காவலாளி. காவேரிப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த சாந்தி என்பவருக்கு சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் தென்னை தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்தில் காவலியாக முத்து என்பவர் நியமிக்கப்பட்டு தோட்ட காவலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் காவலாளி முத்து நிலத்தின் உரிமையாளர் தோட்டத்திற்கு வருவது வந்தால் மிரட்டுவது, உள்ளே வரக்கூடாது என கூறி வந்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதில் ஆத்திரம் அடைந்த நிலத்தின் உரிமையாளர் சாந்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சிறுவர்கள் மற்றும் ஒரு சிலரை வந்து அழைத்து தோட்டத்திற்குள்ளே வந்து மாட்டு கொட்டாயில் அற்புறப்படுத்தியதை தொடர்ந்து வீட்டையும் சேதப்படுத்தினார். உடனடியாக அந்த தோட்டத்தில் காவலாளியாக இருந்த முத்து, அவருடைய மனைவி மற்றும் அவருடைய மகன்கள் வந்து அவர்களையும் வந்து தாக்க தொடங்கினார். இருவருக்கும் இடையே வந்து தகராறு ஏற்பட்டது. உடனடியாக சம்பவம் புரிந்து போச்சம்பள்ளி போலீசார் வந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து அவர்கள் இருவருமே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தற்பொழுது இவருடைய வீடியோ காட்சியில் வந்து சமூக வலைதளங்களில் வந்து அதிக அளவு பரவி வருகிறது. சுமார் 50க்கும் மேற்பட்டோர் வந்து அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து தாக்கியதில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தினேஷ்குமார்.